அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் முதல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதனுடைய மீனிங் தெரிஞ்சிட்டால் தான் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு புரியும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து எப்படி ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரக்ஸ் அப்படின்னு ஷார்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரின் உள்ள ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டரையும் எக்ஸ்சேஞ்ச் உள்ள ஃபஸ்ட்டு டூ லெட்டரையும் எடுத்து ஃபாரக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாரக்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃபாரக்ஸ் ரெஃபர்ஸ் டூ ஃபாரின் கரன்சிஸ்

அது என்ன முறையில் கொடுக்க போகிறோம் அந்த மெத்தட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் பற்றி நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் தெரிஞ்சுக்க போகிறோம் டெஃபினிஷன் ஃபாரக்ஸுடைய உடைய டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா ஃபாரக்ஸ் இஸ் த சிஸ்டம் ஆர் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஒன் நேஷ்னல் கரன்சி இன்டூ அனதர் அப்போது ஒரு நாட்டுடைய பணத்தை இன்னொரு நாட்டு பணமாக மா மாற்றுறதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லைனா ஃபாரக்ஸ்னு சொல்லியிருக்காங்க ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் த ட்ரான்ஸாக்ஷன் இன் த எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஆர் கேரிட் அவுட் அட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இட் இஸ் த எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி அப்போது ஒரு நாட்டினுடைய பணத்தினுடைய வெளிநாட்டில் அந்த ப அந்த 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 நாட்டோட பணத்தினுடைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இப்போ நம்ம நாட்டில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம நாட்டினுடைய பணத்தின் மதிப்பு வெளிநாடுகளில் அது என்ன மதிப்பு போகுது அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இது வந்து எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வந்து என்ன அடிப்படையில் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு அடிப்படையில் தான் முடிவு பண்ணுறாங்க அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுங்கிறதுனா எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் டொமெஸ்டிக் கரன்சி நம்ம நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு வெளிநாடுகளில் எவ்வளவு அப்படிங்கிறது தான் சொல்கிறது தான் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுங்கிறது ப்ரைஸ் பெய்ட் த ஹோம் கரன்சி நம்ம வந்து நம்மளுடைய இந்திய ருபி வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறோம் இதுக்காக அமெரிக்காவுடைய ஒரு டாலருக்கு நம்ம வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறோம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் யூனிட் ஆஃப் ஃபாரின் மணி அதாவது அமெரிக்க டாலரில் ஒரு டாலருக்கு நம்மளுடைய டொமெஸ்டிக் கரன்சி எவ்வளோ பணம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படி சொல்லலாம் அப்படி இல்லையா நம்ம நாட்டுடைய ஒரு ரூபா ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ அமெரிக்க டாலர் தருவாங்க அப்படி பார்த்துக்கணும் இப்போ அமெரிக்க ஒரு அமெரிக்க டாலருக்கு நம்ம எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படி இல்லையா நம்மளுடைய ஒரு ரூபா வந்து அமெரிக்க டாலரில் என்ன மதிப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒரு அமெரிக்க டாலர் ஒரு யுஎஸ் டாலருக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா செவன்ட்டி ரூபீஸ் அதே வந்து ஒரு ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க டாலர் கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஒன் பாயிண்ட்டு ஃபோர் டூ சென்ட்டு தான் கொடுப்போம் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆன இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலரும் இந்திய ரூபாவும் ஒன்றா தான் இருந்திருக்கு ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீனில் பாருங்களா ஒரு டாலருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு செவன்ட்டி ருபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா த ரேட் விச் ஒன் கண்ட்ரி கரன்சி கேன் பி ட்ரேடட் ஃபார் அனதர் கண்ட்ரி கரன்சி அப்போ ஒரு நாடும் இன்னொரு நாடும் வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அடிப்படையில் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இப்போ நம்மளோட இந்திய ரூபாய்க்கு அமெரிக்க டாலர் மதிப்பு எவ்வளவு இல்லைனா ஒரு அமெரிக்க டாலருக்கு நம்ம இந்திய ரூபாய் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டெஃபினிஷன் ஆஃப் ஈக்லி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டெஃபினிஷன் ஆஃப் ஈக்வலி எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஒன்றும் இல்லை எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ஈக்வலி என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம முன்னாடி படித்திருக்கோம்ல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்டு வெளிநாடுகள் நம்ம கொடுக்க வேண்டிய அனுப்பு அதாவது நம்மளுடைய நம்ம கடன் கொடுத்துருந்தோம்னா திருப்பி கொடுக்க போகிறோம் கடன் வாங்கினோம்னா நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் நம்ம கடன் கொடுத்தோம்னா திருப்பி வாங்க போகிறோம் இல்லையா பேமெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதாவது கொடுக்கல் வாங்கல்னு வச்சுக்கங்களேன் நம்மள்கிட்ட நமக்கு வர வேண்டிய பணம் நம்மள்டி வெளிநாட்டுக்கு போக வேண்டிய பணம் அதை சொல்கிறது தான் அதான் நம்ம படிச்சிருக்கோம் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ட்ரான்ஸாக்ஷன் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேல்டு ஓவரி பீரியட் ஆஃப் டைம் நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு படிச்சிருக்கோம் ஸோ அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு ஈக்லிபிரியமாக ஈக்லிபிரியமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாற்றாமல் அப்படியே வச்சிருக்கிறது அதாவது ஈக்லிபிரியமில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை அதாவது சமநிலையில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படியே மாற்றாமல் வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் என்ன ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இதை சொன்னது யார் ராக்னர் நக்ஸ் இதை யார் சொல்லியிருக்காங்க நமக்கு ரேக்னர் நக்ஸ் சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு சமநிலையில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை மாற்றாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா அதை தான் என்ன சொல்கிறோம் ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது எப்படி சார் நம்ம டிட்டர்மினேஷன் பண்ணுறது அதை எப்படி டிடெர்மன் பண்ணுறது எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஈக்லிபிரியம் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டிட்டர்மைண்ட் இன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்

அதனுடைய இன்ட்ராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை எங்கே வந்து டிமாண்ட் ஃபார் ஃபாரக்ஸ் அண்டு சப்ளை ஆஃப் ஃபாரக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கோ அங்கே வந்து ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து என்ன பண்ணிடுவாங்க முடிவு பண்ணிடுவாங்க இப்போ யூக்ளிபரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து எப்படி டிட்டர்மினேஷன் பண்ணுறதுன்னா ஃபாரக்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான டிமாண்டும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான சப்ளேவும் எங்கே ஈக்குவலாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து முடிவு பண்ணிவிடுவாங்க அது வந்து நம்ம ஒரு டயக்ராம் வந்து நமக்கு அழகாக போகுது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டயக்ராமை இங்கே பாருங்களேன் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க எக்ஸாக்ஸிஸ் வந்து குவான்டிட்டி ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு டிமாண்டட் அண்டு சப்ளைடு புரியுதுங்களா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட டிமாண்ட் எவ்வளவு சப்ளை எவ்வளோங்கிறத எக்ஸாக்சிஸ் வந்து நமக்கு டெனோட் பண்ணுது ஆக்சிஸ் வந்து என்ன டெனோட் பண்ணுதுன்னா டாலர் வேல்யூ ஆஃப் ருப்பி இந்திய மதிப்பினுடைய டாலர் வேல்யூ எவ்வளவு அதை என்ன சொல்லலாம் பிரைஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் ஒரு பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர்னு சொல்லலாம் புரியுதுங்களா இப்போ அந்த டயக்ராம் நமக்கு என்ன சொல்லுது ஒரு மூன்று விதமான ப்ரைஸை கொடுத்துருக்கு பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஒன் ப்ரைஸில் பாருங்கன்னா அங்கே போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியுமா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் எக்ஸஸாக போய்டுது பி த்ரீயில் பாருங்கன்னா அங்கே வந்து சப்ளை எக்ஸஸ்ஸாக போய்டுது அப்போ எங்கே சார் டிமாண்டு கருவும் சப்ளை கருவும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பாயிண்ட் இ அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன பீட்டுங்கிற இடத்துல தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஈக்குவலாக இருக்குது அதாவது எங்கள் டிமாண்டும் எங்கள் சப்ளைவும் ஈக்குவலாக இருக்கோ அங்கே தான் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம கருவு அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க டிமாண்ட் கருவு எப்போதுமே என்ன பண்ணும் எஸ்ஸு டிங்கிறது மாறி இருக்குது பாருங்க நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இல்லையா பட் டிமாண்டுங்கிறது வந்து ஸ்லோபு டவுன் வார்ட்ஸு சப்ளைங்கிறது ஸ்லோப் அப்வார்ட்ஸ் கருவு இருக்கணும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க ஸோ சரி இருக்கட்டும் இப்போ டிமாண்டும் சப்ளையும் எங்கே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் டூ அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை அங்கே தான் டிடர்மினேட் பண்ணுறாங்க புரியுதுங்களா அப்போ எக்ஸஸ் டிமாண்டாக இருக்கிறவுடைய ப்ரைஸை வந்து முடிவு பண்ண மாட்டாங்க எக்ஸஸ் சப்ளை உள்ள இடத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை முடிவு பண்ண மாட்டாங்க அப்போ எங்கே ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான டிமாண்டும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான சப்ளையும் ஈக்குவலாக இருக்கோ அந்த இடத்துல தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டிட்டர்மின்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த டயக்ராம் நம்ம சொல்லிட்டு வந்தீங்களா டயக்ராமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அபவ் டயக்ராம் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொல்லிட்டோம் அதான் அந்த டாலருடைய மதிப்பு சொல்லிட்டோம் தட் இஸ் த வேல்யூ ஆஃப் ருபி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் அப்போ டாலர் மதிப்பில் இந்தியாவுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அப்படி சொல்கிறது எக்ஸாஸிஸ் ரெப்ரசன்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபாரெக்ஸ் அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான டிமாண்டையும் சப்ளேவும் எக்ஸாசிஸ் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது இ இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஈக்ளிபிரியம் அப்போ இங்கிறது சமநிலை உள்ள இடம் அதான் ஈக்ளிபிரியம் வேர் டிடி இன்டர்செக்ட் எஸ்எஸ் அதாவது டிமாண்டும் கருவும் எங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து ஈக்வரியம் பாயிண்ட்டு சொல்கிறோம் அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவு பி டூ இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவு பி டூ இதுதான் நமக்கு இந்த டயக்ராம் வந்து அழகாக சொல்லியிருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தெர் ஆர் த டூ மேஜர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் இது ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் செகண்ட் ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் இப்போ ஃபிக்ஸடு எக்ஸ்சேஞ் ரேட் சிஸ்டத்துக்கு வந்து பெக்குடு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்னு சொல்லலாம் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்லலாம் இது என்னெங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அது ஒன்று 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 கொடுத்துருக்காங்க மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் இது வந்து சில நாடுகளில் இந்தியா போன்ற சில நாடுகளில் இருக்குது அப்படின்னா என்ன சார் மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்னென்னு ஃப்ளோட் ஃப்ளோட்டானால் என்ன ஆகும் இப்போ ஃப்ளோட் ஆகுதுன்னா மேலே கிழி போய்ட்டுருக்கும் இல்லையா அதை சமப்படுத்த போகிறாங்க அப்போ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறான் இன் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் என்விரான்மெண்ட்டை தான் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா டே டு டே வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அதை சென் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க சார் சாரி சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்வாங்கன்னா அப்பப்போ அதை கட்டுப்படுத்துவாங்க அதனால தான் அதை மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃப்ளெக்ஸிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு அதோட அதை வந்து சென்ட்ரல் பேங்க் இன்வால்வ் ஆகி கட்டுப்படுத்துறது தான் மேனேஜர் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இப்போ ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன ஃபிளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்னன்றதை பார்க்க போகிறோம் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கன்ட்ரீஸ் ஃபாலோயிங் த ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் பெக்குடு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இது வந்து ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்கிறாங்க பெக்குடு எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா இந்த வந்து கரன்சி வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்குது அதனுடைய அந்த நாட்டினுடைய பணத்தினுடைய வேல்யூ வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்குது சரி இது யார் சார் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தின் அடிப்ப அடிப்படையில் தங்கத்தின் மதிப்பினுடைய அடிப்படையில் கரன்சியோடய வேல்யூ வந்து முடிவு பண்ணுவாங்க அப்போ இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃபிக்ஸடாக இருக்கும் அதை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அதனால் தான் இதுக்கு பேர் ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு பேர் செகண்ட் ஒன்று பார்த்திங்கனா ஃப்ளெக்ஸிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா மாறக்கூடியதுன்னு அர்த்தம் சரி எது சார் இது மா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மாற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய டிமேண்டு சப்ளைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கூடவும் குறைச்சிடவும் ஆகலாம் அப்போ இந்த எக்ஸ்டர்னல் சாரி ஃப்ளெக்ஸிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு நம்ம சொல்லலாம் பாருங்களேன் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் பார்த்துட்டோம் அடுத்ததாக எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இதில் வந்து ஆர் த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு செகண்டு ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தேர்ட் ஒன் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃபோர்த் ஒன்று ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஃபஸ்ட் ஒன்று பாருங்கண்ணே யூஎஸ் டாலர் வந்து ஒரு டாலர் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்னு வச்சுப்போம் அப்போ நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ சார்னு கேட்டிங்கன்னா டாலர்லேருந்து இந்திய ரூபாய் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கிடச்சிரும் இப்போ செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஒன்று பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ்ங்கிறது தான் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இதை வந்து பயோலேட்டரல் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது இபிஎஃப் பை பி இந்த இடத்துல பிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் லெவல் இன் இண்டியா பிஎஃப்னு சொல்லக்கூடியது பிரைஸ் லெவல் இன் அப்ராடு அதாவது அமெரிக்காவில் இங்கே உள்ள எக்ஸாம்பிளுக்கு இங்கிறது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்ப்போம் நம்ம இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இபிஎஃப் பை பி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இங்கே வந்து பென் காஸ்ட் இந்தியாவில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க டாலரில் வந்து ஃபைவ் டாலர் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் இப்போ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஃபார்முலானே இ பிஎஃப் பை பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கிறது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் செவன்டி ஃபை ருபீஸ் வந்துருச்சா இன்ட்டு பி பிஎஃப்ங்கிறதுனா பிரைஸ் லெவலின் அப்ராடு ஃபாரினில் அந்த அந்த பொருளுடைய மதிப்பு அந்த விலை எவ்வளவு ஃபைவ் டாலர் செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டிவைடட் பை பிங்கிறது பிரைஸ் லெவலின் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பணத்தினுடைய இது மதிப்பு ஃபிஃப்டி ருபீஸ் அப்போ நம்ம இந்த இதை டிவைட் பண்ணி போட்டோம்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது தான் ரியல் எக்ஸ்சேஞ்சு ரேட் இப்போ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா த கரன்சி அட் ஆரட் பர்சிங் பவர் பேரிட்டி இப்போ எப்போ வந்து ரியல் எக்ஸ்சேஞ்சு ரேட் வந்து ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போ வந்து இரண்டு நாட்டுகளுடைய பர்ச்சிங் பவர் பேரிட்டினா வாங்கும் சக்தி சமம் ஈக்குவல் ஆஃப் பர்ச்சேசிங் பவர்னு அர்த்தம் வாங்கும் சக்தி இரண்டு நாளுடைய உடைய வாங்கும் சக்தி சமமாக இருக்குது இப்போ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா சரிங்களா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இஃப் த ப்ரைஸ் ஆஃப் பென் இன் அமெரிக்கா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் டாலர் தென் த ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்படியே மாற்றி போடுறோம் முதல்ல இந்தியா வச்சு போட்டோம் இப்போ அமெரிக்கா டாலர் வச்சு நம்ம போடுறோம் இல்லையா இப்போ அமெரிக்காவுடைய பார்த்துட்டோம் எவ்வளவு ப்ரைஸு ரியல் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் எக்ஸ்சேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம் நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ வருது ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பை ஃபிஃப்டி ஈக்குவல் டு ஒன்று புரியுதுங்களா அப்படின்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யுஎஸ் டாலரும் இந்தியன் ரூபாயும் இந்திய ரூபாயும் அதாவது அமெரிக்காவும் இந்தியாவும் வாங்கும் சக்தியில் சமமாக இருக்கிறது எப்போ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்கும் போது அதனுடைய இரண்டு நாடுகளுடைய வாங்கும் சக்தி சமமாக இருக்கிறதுங்கிறது தான் நமக்கு இந்த ரியல் எக்ஸ்சேஞ்சு சொல்லுது நீர் ரெண்டு பேர் அதாவது நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து இங்கே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை இதை நீங்கள் தேடி பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ டு ஆல்